ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறேன், மோர் மிளகாய். இது தயிர் சாதத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ இந்த சீசனில் இந்த குடமிளகாய் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரே சைஸில் உள்ளதா மாதிரி நம்ம அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ எடுத்துருக்கிறது நான் எல்லாமே ஒரே சைஸாக எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பழுத்த மிளகாயெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும், நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். இதை தண்ணியில் நல்லா கழுவி, ரெண்டு தரம் கழுவி ஒரு வடிகட்டியில் வடிய வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா மிளகாயும் நான் ஒரு டவலில் இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுறேன். தண்ணியெல்லாம் எடுத்துடணும், நல்லா ட்ரை ஆகணும். அதில் இருக்கிற அந்த பழுத்ததெல்லாமும் எடுக்கிறேன். குப்பை ஏதாவது இலை அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா அது ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்ய முடியும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் அரை லிட்டர் தயிர் எடுத்து அதை நல்லா கடைஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். ஸோ இந்த கல் உப்பு போட்டு நல்லா நம்ம அதை கலக்கி விடணும். நல்லா கடைஞ்சிட்டு தான் இந்த தயிரை எடுத்துக்கணும். இப்போ இதை கலந்தாச்சு, ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கணும். இப்போ எல்லா மிளகாயும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊசியால் நான் இந்த ஒவ்வொரு மிளகாயும் இதில் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நான் குத்தி எடுத்து வைக்க அந்த தயிரில் இதில் போடுறேன். அப்போ தான் இந்த புளிப்பு, அந்த உப்பு எல்லாமே நம்ம அந்த மிளகாய்க்குள்ளே இறங்கிக்கும். அப்போ நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும், மிளகாயோட காரமும் அதில் காம்பன்சேட் ஆகிடும். இந்த மாதிரி குத்தி போடணும். இப்போ எல்லா மிளகாயிலையும் நான் இது மாதிரி குத்தி இந்த தயிரில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அடியோடு நல்லா கலந்து விடணும். இந்த தயிர் எல்லா மிளகாயிலையும் படுற மாதிரி நம்ம இதில் கலந்து விடணும். அப்போ தான் ஒவ்வொரு மிளகாயிலையும் இந்த தயிரும் உப்பும் போகும் உள்ளே. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் குறைச்சிருக்கு. ஸோ ஒரு 100 ml இதில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் நம்ம பெருங்காய பொடியும் சேர்க்கணும், அதுவும் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பெருங்காய பொடியும் நான் சேர்த்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காலம்பரை ஒரு 10 o'clock அந்த மாதிரி நான் இப்போ இதை செய்கிறேன். இது ஃபுல் டே, நைட்டு ஃபுல்லாக அப்படியே இதில் ஊறணும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இதை திறந்து பார்த்து அதை இன்னமும் நல்லா அதை கலந்து விடுறேன். அதில் இருக்கிற தயிர்லாம் நம்ம ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் நம்ம அதை காய வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சாதான் அதில் எல்லாமே அந்த தயிர், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே அதில் நல்லா இறங்கும். இந்த ஊறின தயிரை எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் போட்டு அந்த தயிரை தனியாக எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் இப்போ காய வைக்க போகிறேன். தனியாக தயிரை நம்ம வச்சு அதை திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை காலம்பரை ஒரு 9 மணிலேருந்து நல்ல வெயிலில் நான் காய வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் இந்த மாதிரி இந்த மிளகாய் காஞ்சிருக்கு. இந்த காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சுருக்கிற தயிரில் திருப்பியும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த தயிர் எல்லாமே அந்த மிளகாயில் இறங்கி ரொம்ப நல்லா வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த தயிர் எல்லாமே இதில் நல்லா உறிஞ்சிருக்கு. அகெயின் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். திருப்பி இதை ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில், ஃபுல் டே வெயிலில், ஹாட் சன்னில் நான் இப்போ வைக்க போகிறேன். நல்லா இதை குலுக்கி விடுறேன். நாலு நாள் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அவ்வளவு நல்லா ட்ரை ஆகிருக்கு நம்ம மோர் மிளகாய். இது வந்து ஃபுல் வருஷத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணி டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். இப்போ நல்ல ட்ரையான மோர் மிளகாயை நான் ஒரு டப்பாவில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் டைட்டாக இருக்கணும், அதில் நான் இப்போ எடுத்து வைக்கிறேன். இதை வந்து நம்ம வறுக்கும்போது நிறைய எண்ணெய் விட்டு வறுக்கணும், கொஞ்சம் கருப்பாக. அப்போ தான் அது உரைக்காமல் ரொம்ப நல்லா தயிர் சாதத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம் அண்ட் மோர் மிளகாய் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. பை பை.